ஏகநந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ விநாயக பிரசோதய ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவ தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே வாசுதேவ தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே சதுர்முகாய தீமகி தன்னோ பிரம்மா பிரசோதய ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணுபதி தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் ஓம் யச்சராஜ வைஷ்ணவாய தீமகி தன்னோ குபேர பிரச ஓம் தத்புருஷாய வித்மகே சொர்ணபட்சி தீமகி தன்னோ கைடா பிரசோதையார் பூஜை அருமையாக பண்ணியிருக்காங்க. அக்கரர் தத்தப்பள்ளி பிரிவில் உள்ள இது முருகன் கோயிலில் சொல்லுங்கள் ஐயா, கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் வரமாக. கோயில் இந்து சமய அறுநூலகத்திற்கு சேர்ந்த கோயில், 1911 பிரிட்டிஷ் காலத்திலேயே பட்டா பண்ணி கொடுத்தது. இதில் வந்து என்ன சிறப்புனா, ஒரு கர்ப்பகிரகத்தில் அந்த முருகனோட குடும்பமே இருக்குது. நாலு ஒன்று வளங்குடி விநாயகர், சிவன் வந்து உருவத்தோட இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. சரி, அது வந்து நாம சொந்த கோயிலில் வச்சுக்கலாம், ஆனால் அசாங் கோயிலில் வைக்க முடியாது. இந்த கோயிலில் அமைஞ்சிருக்குது பார்வதி முருகன். ஆனால் மூலஸ்தானம் வந்து முருகன் தான், முருகன் தான். குடும்பமே வந்து இங்க குடிவந்திருக்கனால ரொம்ப விசேஷமா இருக்கு. விசேஷம், இந்த கோயில வந்து தண்ணியில விளக்கேறியும், அது ஒரு அதிசயம். என்னன்னா விளக்கேறியது பாருங்க, தேங்காய் தண்ணி தீர்த்த தண்ணியில வந்து தண்ணி ஊத்துனா எண்ணெயில தான் விளக்கேற்றுவாங்க. ஆனா இங்க வந்து தேங்காய் தண்ணியில ஊத்துறாங்க, அவ்வளவு விளக்கேறியது, அவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. ஐயா சொல்றாங்க, சந்திரசேகரன் ஐயா சொல்றாங்க, பரம்பரை இதில் பூஜை பண்ணிட்டு இருக்காரு, பூசாரியா இருக்காரு. அவர் வந்து என்னுடைய மச்சான்தான், அவர் வழி வழியா அவங்க குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அற்புதமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு அனைவரும் வந்து வழிபட்டு தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்ற கேட்டுக்கொள்கிறேன். அன்பான பண்பான பாசமிக்க பெருமைமிக்க புண்ணியமிக்க அற்புதாலய நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த அற்புதமான காட்சியை வீடியோ ஆக்கி உங்களுக்கு தருகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணி இறைவனுடைய வரத்தை பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.